பேரு விலாசம் எல்லாம் பதிவாகும். நம்ம வாங்குற பொருட்களோட விவரம் நம்ம மொபைல் போனுக்கே SMS ஆ வரும். அப்படியா? வேற என்னென்ன வசதிகள் இருக்கு? ரேஷன் ஆபீஸ்க்கு போகாமலே நம்ம ரேஷன் கார்டுல திருத்தங்கள் செஞ்சுக்கலாம். திருத்தங்கள் செஞ்சுக்கலாமா? அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க. www.tnpds.gov.in அப்படிங்கற இணையதள பக்கத்துல பயனாளர் நுழைவுக்குள்ள போய் நம்மளோட செல்போன் நம்பரை ஃபீட் பண்ணணும். உடனே நம்ம செல்போன் நம்பருக்கு 7 எண்கள் கொண்ட OTP வரும், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட். அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம போய் நம்ம பேரை சேர்க்கவோ நீக்கவோ நம்ம அட்ரஸ், நம்ம ஃபோன் நம்பர், நம்ம ஃபோட்டோ, இப்படி எதை வேணாலும் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் வீட்டில் உட்கார்ந்தே பண்ணலாம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்கணும்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழே போதுமானது. அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு வந்த உடனே நம்ம மற்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்கலாம். என்னங்க, ஒருவேளை வீட்டுல கம்ப்யூட்டர் இல்லனா? கவலையே இல்ல, நம்ம ஸ்மார்ட் போன்ல TNEPDS அப்படிங்கற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டா போதும். ரேஷன் ஆபீஸ்க்கு போக தேவையே இல்ல. அப்ப ஸ்மார்ட் போன் இல்லனா முடியாதா? முடியும், அரசு இ சேவை மையங்கள்ல போய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம மொபைல் போன்ல PDS 101 டைப் பண்ணி 9980904040 நம்பருக்கு SMS அனுப்பிச்சா இன்னைக்கு ரேஷன் கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிற லிஸ்ட் நம்ம போனுக்கே SMS ஆ வந்துரும். இது கூட நல்லா இருக்கே. இது தவிர வேற என்னென்ன வசதிகள் இருக்கு? PDS 102 டைப் பண்ணி 9980904040 நம்பருக்கு SMS அனுப்பிச்சீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏரியால இருக்க ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல நாம வாங்காத பொருள் வாங்கினதா நமக்கு தகவல் வந்துச்சுன்னா PDS 107 டைப் பண்ணி 9980904040 நம்பருக்கு SMS அனுப்பிச்சு புகார் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் நவ்.